விசேஷ் மீ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கின்னும் பார்க்க ரொம்பவே டேமேஜ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கிளியராகவும் இருக்குது. அப்படியே ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி போனால் திஸ் இஸ் ஆல்சோ மீ, பார்க்கவே என் ஸ்கின் ரொம்ப ரொம்ப டேமேஜாக இருக்கும், பார்க்கவே பார்க்க முடியாத மாதிரி இருப்பேன். ஸோ பார்க்கறதுக்கு லிட்டர்லி டெட்பூலில் வர மெயின் கேரக்டருக்கு ஒரு மூஞ்சி இருக்கும் இல்லையா, அதையும் இதையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% பக்காவாக இருக்கும். அந்த டைமில் இதை எல்லோரும் கொலாஜ் பண்ணி ஸ்டேட்டஸ்லாம் வச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ்லேருந்து ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸுக்கு வரதுக்கு நான் எந்த மாதிரி ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ உங்கள் ஸ்கின் நேச்சுரலாகவே நல்லா இருந்து பட் ஒரு சில பிரச்சனைலாம் உங்கள் ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆயிருந்தால் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி உங்கள் ஸ்கின்னு வந்து நார்மலாக ஆக்கிறது, அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய பேசிக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு தான் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிறது ஒன்றும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எஃபெக்ட்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. பேசிக்காக நீங்கள் டே டு டே ஏரியாவில் எப்படியெல்லாம் உங்கள் ஸ்கின்னை பார்த்துக்கணும்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற உங்கள் ஸ்கின்னோட நிலைமையை விட பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு வந்து நீங்கள் கொண்டு போக முடியும். கண்டிப்பாக தவிர்க்க முடியும். ஸோ உங்களுக்குன்னு தனித்தனியாக வந்து டவல்ஸ் அண்ட் சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு டவல் யூஸ் பண்ணுங்கள். டோட்டலாக மொத்த ஃபேமிலி சேர்ந்து ஒரே டவல் யூஸ் பண்ணுறதுக்கு தனித்தனியாக டவல்ஸ் யூஸ் பண்ணணும். ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க ஸ்கின்ல இருக்க அலர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டச்சின் ஆகி உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகலாம். ஸோ அதே தான் வந்து சோப்புக்கும், மற்றவங்க யூஸ் பண்ணுற சோப்பே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ உங்களுக்குன்னு தனியாக ஒரு சோப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டெப் நம்பர் 2, ப்ரொடெக்ஷன். எஸ், உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து முடிஞ்சளவு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னை வந்து காப்பாற்றக்கூடிய, முக்கியமாக நீங்கள் வெளியே போய் சுத்தக்கூடிய ஆளாக இருக்கலாம், இல்லை வெளியே போய் நிறைய வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம். ஸோ அதனால் சன்லைட் வந்து ஓவராக உங்கள் ஸ்கின்ல படலாம். முக்கியமாக நம்ம பயங்கரமான இதையே வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட் தான். உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக க்ளோ போய் சீக்கிரமாக வந்து வயசான மாதிரி தெரியறதுக்கான முக்கியமான ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா சன் தான். ஸோ இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸ்கிரீனில் நான் எந்த ப்ராண்ட் போய் யூஸ் பண்ணுறதுன்னு வந்து கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது, கண்டிப்பாக நீங்களும் ஒரு நல்ல ப்ராண்டாக பார்த்து கொஞ்சம் காசு முன்ன பின்ன ஆனாலும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஓவராக வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து படும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கச்சிப்போ இல்லை மாஸ்கோ வச்சு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது சின்ன விஷயம்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கான ஒரு 45% வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெளியினாலும் நீங்கள் சுற்றிட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததும் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நார்மல் வாட்டர்லேயாவது உங்கள் மூஞ்சி வந்து வாஷ் பண்ணணும். நீங்கள் வாஷ் பண்ணாமே விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து உங்கள் ஸ்கின்ல ஈஸியாக அடாப்ட் ஆகி அது பெரிய டேமேஜ் வந்து உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பெஸ்டானவே நீங்கள் வந்து மூஞ்சை வந்து வாஷ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் தான். ஸோ ஸ்டெப் நம்பர் 3, ஃபுட் இன் அண்ட் அவுட். ஸோ நம்ம ஃபுட்டை உள்ள தள்ளுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்ஸ் லைக் ஃப்ரைட் ரைஸ், சிப்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸே வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸாக வந்து நிறைய சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னேலாம் கண்டிப்பாக வரும், மூஞ்சில் பருவம் வரும், அது ஒரு இது வரும். ஸோ பல ப்ராப்ளம் வரதுக்கு உங்களுக்கு பல சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிலிருந்து மீண்டு வரதுக்கான நல்ல வாய்ப்பே இருக்குது. பட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும்னு டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. பிகாஸ் அதுக்கு முதல்ல ஒரு ஷார்ட் கட் என்னன்னா மெதுமெதுவாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து குறைக்கணும். ஒரு நாளைக்கு 10 போண்டா சாப்பிட்றோம்னா அப்படியே அதிலிருந்து ஒரு 9, 8, 7 இந்த மாதிரி குறைச்சிட்டு வரணும். டோட்டலாக கட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேவிங்ஸ் ஓவராகி வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை 20 போண்டா தனிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அடுத்து நீங்கள் உள்ள சாப்பிட வேண்டியது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா சாப்பிடணும். முக்கியமாக உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா விட்டமின் டி வந்து மோஸ்ட்லி நீங்கள் நிறையா இருக்கிற மாதிரி ஃபுட்ஸை வந்து பார்த்து சாப்பிடணும். லைக் விட்டமின் டி மட்டும் கிடையாது, விட்டமின் இ, சி, இ, கே, ஸோ இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள்ஸை நீங்கள் சாப்பிட்றது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து டோட்டலாக ஹெல்த்தியாக இருக்கும். முக்கியமாக உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்கராக தெரியும். நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவெல்லாம் போகாது. ஸோ விட்டமின் டி, இ, சி, கேன்னு ஓவராக சொல்கிறேன்ல இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்னென்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுதுன்னு சொன்னோன்னே பிளைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை செய்ய சொல்லி எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா 10 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதையே வகையாக செஞ்சு சாப்பிட்றதை விட்டுட்டு கொஞ்சம் அளவான எண்ணெயை வச்சு அந்த வெஜிடபிள்ஸை சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட். எண்ணெயை நிறைய யூஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 4, ஒர்க் அவுட்ஸ். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட் செய்யறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ரொம்ப க்ளோவாக வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளட் ஃப்ளோ வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஓவரால் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ரிலீஸ் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோப்பமைன் லெவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஃப்ரீயாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் போய் உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நான் ஒர்க் அவுட் போட சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் மாதிரி தான் போய் ஒர்க் அவுட் போடணும்னா கிடையாது. நார்மலாக பேசிக்ஸான எக்ஸசைஸை வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஸோ
இந்த மாதிரி பண்றது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஓவரால் ஹெல்த் லைஃபையும் பெட்டரா பாத்துக்கலாம். அதே சமயம் நினைக்கக்கூடிய ஸ்கின் ஹெல்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா பெட்டராவே பாத்துக்க முடியும். ஜிம்முக்கு போற பையனா சொல்றேன், பிளீஸ் கொஞ்சம் போய் பாருங்க, உங்க லைஃபே சேஞ்ச் ஆகும், நாட் ஓன்லி ய ஸ்கின். ஸோ ஸ்டெப் நம்பர் ஃபைவ் வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நான் இந்த ஸ்டெப் நம்பர் ஃபைவ் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்கள் ஸ்கின் ஹெல்த்து மட்டும் கிடையாது, உங்கள் ஓவரால் ஹெல்த்து, உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகும். அப்படி என்ன தான் அந்த ஸ்டெப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் ஃபைவ், ட்ரிங்க் வாட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து எங்கே இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் தான் வந்து நிற்கும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ பேருக்கு சோம்பேறித்தனம். மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 5 லிட்டர்ஸ் வந்து தண்ணி எடுத்துக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்ரேட்டாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ஹெல்த் நல்லாயிருக்கும், உங்கள் ஹார்ட் ஹெல்த் நல்லாயிருக்கும், உங்கள் பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 100 விஷயங்கள் உங்கள் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஸோ நம்ம காலேஜ் போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், தண்ணி நிறையா குடிச்சா சுச்சா வரும்ன்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காகவே நிறைய பேர் தண்ணி குடிக்காமலாம் இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணவே முடியாது. இல்ல ப்ரோ எனக்கு தண்ணி குடிக்க மறந்து போயிருது, நான் குடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன்ல வந்து பாத்தீங்கன்னா பல ஆப்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆப் ஏத்துட்டீங்கன்னா வாட்டர் ரிமைண்டர் வந்து அதுவே அடிக்கடி அந்த டைமுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். தினைக்கு நீங்க வாட்டர் இன்டேக்கை கொண்டு வந்தாலே போதும், உங்க ஸ்கின் ஹெல்த்தை வந்து வேற லெவல்ல பாத்துக்கலாம். உங்க பெஸ்ட் டூல வந்து நீங்க இத்தனை எல்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா அந்த வாட்டர் இன்டேக்கை மட்டும் மறந்துடாதீங்க, பி ஹைட்ரேட். ஸோ அவ்வளவுதான் கைஸ், இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து நீங்க பக்காவா ஃபாலோ பண்ணீங்கனால கண்டிப்பா உங்க ஸ்கின் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். சோ தினைக்கு கண்ணாடி முறையில நின்றுட்டு என்னடா இப்படி இருக்கோமேனு சொல்லி வருத்தப்படுறது மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. சோ அதுக்கு முதல்ல நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே உங்க ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் மட்டும் கிடையாது, லைக் weight gain, weight loss, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஈட் அண்ட் ட்ரெயின், லைக் விஜய், அர்னால்டு, ராக், இந்த மாதிரி பல பேருக்கு வந்து போட்டுருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்சஸும் நம்ம பல இதை பண்ணிருக்கோம், லைக் UA ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்றது, இந்த மாதிரி பல சேலஞ்சஸ் வந்து நம்ம பண்ணிருக்கோம். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும் வீடியோஸ் எல்லாம். சோ இங்கெல்லாம் குடுக்கறேன், மறக்காம பாத்துருங்க. சோ உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா இல்ல ப்ரோ உங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, கண்டிப்பா கொடுத்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்கும். சோ அடுத்த நல்ல ஆசமான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் வேதா. உம் பார்வை மேல திரும்பல வேற யார சொல்றேன், யூடியூப் உன்னதான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன், உருவாட்டியாவது ஒரு வீடியோக்கு வியூஸ் கொடுத்தா என்ன அவங்க கொடுத்தா என்ன, நீங்க ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சரியா.